ரிய கோடி சமப்ரப నిర్ విగ్නම් குருவேதேவ సర్వగాయేసు సర్వதхам எல்லாம் வல்ல விநாயக பெருமானை முதலில் வணங்கிக் கொண்டு கேபிடல் దర్శனம் தொலைக்காட்சியில் 8வர்களுக்கு அடியேனுடைய பணிவான வணக்கங்கள் வர்ச தைப்பூச நன்னாளாகிய இன்று உங்களுக்கு தைப்பூசம் பற்றிய சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சியடைகின்றேன் பூசும் மட நல்லார் மாமயிலை பூசும் நீற்றான் கபாலி அமர்ந்தான் நெய் பூசும் முன்புழுக்க நேருளை கொண்டாடும் தையி பூசம் காணாதே போவோதியோ பூம்பாவாய் என திருஞான சம்பந்தர் பூம்பாவிகை நோக்கி தைப்பூசத்தின் சிறப்புக்களையெல்லாம் நீ அறிந்திருந்தும் இப்படி விட்டாயோ தைப்பூச சிறப்புகளை மீண்டும் காணுவதற்கு உயிர் பெற்று எழுந்து வா என்று கூறும் அளவிற்கு இந்த தைப்பூச நாளானது சிறப்பு மிக்கது ஆகும் சைவ சமயத்தவர்களால் அனுட்டிக்கப்படுகின்ற ஒரு விரதமாகவும் திருநாளாகவும் காணப்படுகின்றது நம்மில் சிலர் ஜனவரி மாதத்தை தை மாதம் என எண்ணிக்கொள்கின்றார்கள் அது தவறு தை மாதம் என்பது உத்தராயண காலமாகும் தைப்பங்களோடு ஆரம்பமாகவே தை மாதம் ஆகும் இந்த தை மாதத்தை மகர மாதம் எனவும் அழைப்பர் அதாவது சூரியன் பன்னிரு ராசிகளுள் பத்தாவது ராசியாகிய மகர ராசிக்குள் பிரவேசித்து நகர்ந்து செல்கின்ற காலமே ஆகும் ஆம் அது மட்டுமா சூரியன் வடதிசை நோக்கி செல்கின்ற உத்தராயண தொடக்க காலமாகும் இந்த தைமாதத்திலே தான் பழையன கழிந்து புதியன புனைதல் என்ற மொழிக்கு ஏற்ப போகி பண்டிகை கொண்டாடப்படுகின்றது மறுநாள் தைப்பொங்கல் உழவர்களுக்கும் சூரியனுக்கும் நன்றி செலுத்தும் வகையில் கொண்டாடப்படுகின்றது மறுநாள் காளைகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் பட்டி பொங்கல் கொண்டாடப்படுகின்றது இவை இந்த தை மாதத்திலே நடைபெறுகின்ற பண்டிகைகளாகும் ஆம் இந்த தை மாதத்திலே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களான அச்சுவினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீடம் திருவாதிரை புனர் பூசம் பூசம் என்று சொல்லக்கூடிய எட்டாவது நட்சத்திரமாகிய பூச நட்சத்திரத்தோடு சந்திரன் இணைந்து பயணிக்கின்ற நாளாகும் ஆம் தை மாதத்தின் சிறப்பு என்னவென்று நினைக்கிறீர்களா சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற மாதமாகிய தை மாதத்திலே பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வரும் நாளே தைப்பூச நாளாகும் இந்த நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகும் தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியை பூச நட்சத்திரத்தின் தேவதை என்பர் சைவ சமயத்தவர்கள் பிரகஸ்பதியை அறிவின் இருப்பிட தெய்வமாக வணங்குகின்றார்கள் அதனாலேதான் பூச நட்சத்திரத்தில் பிரகஸ்பதியை வணங்கினால் கருதி வழிபாடுகளை ஆற்றுகிறார்கள் ஆம் இந்த தைப்பூச நன்னாளை சிறப்புகளை பற்றி பல புராண கதைகள் எமக்கு எடுத்து கூறுகின்றன அவற்றில் ஒன்றாக சிதம்பரத்திலே சிவபெருமானும் உமாதேவியாரும் ஆனந்த நடனமாழ அந்த காட்சியை பதஞ்சலி முனிவர் வியாக்கிரபாதர் முப்பத்து முக்கோடி தேவர்கள் தில்லை மூவாயிரர்கள் கண்டு கழித்த நாளும் அந்த தைப்பூச நாளேயாம் முருகப்பெருமானுக்கு இந்த தைப்பூச நாள் சிறப்பு என்றதை பார்த்தோம் அது ஏனென்பதை இப்பொழுது பார்க்கலாம் முருகப்பெருமான் பிறந்தது வைகாசி விசாகம் குழந்தைகளாக கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட குழந்தைகள் ஒன்றாகியது கார்த்திகை மாதத்து கார்த்திகை நட்சத்திரமாகும் பழனியிலே ஆண்டியாக இருந்த முருகப்பெருமானுக்கு அன்னை பராசக்தி அசுரரை அளிப்பதற்காக வேல் கொடுத்த நாள் இந்த தைப்பூச நாளே ஆகும் ஆதலால் தான் முருகப்பெருமானுக்கு இந்த தைப்பூச நாள் மிகவும் சிறப்புடையது ஆகும் இந்த தைப்பூச நாளிலேதான் உள்ள முருகப்பெருமானுக்கு மிக சிறப்பாக பூசைகள் நடைபெறும் அத்துடன் உலகெங்கிலும் உள்ள நாடுகளிலும் இந்த தைப்பூச நாளினை வெகு விமர்சையாக கொண்டாடுவார்கள் ஆம் தைப்பூசத்தில் தொட்டதையெல்லாம் துளங்கும் என்ற வாசகத்திற்கு அமைவாக சிறு பிள்ளைகளுக்கு வித்தியாரம்பம் எனப்படும் ஏடு தொடக்குதல் அன்னப்பிரசாரம் எனப்படும் சோறூட்டுதல் திருமண நிகழ்வுகளை நடத்துதல் காது குத்துதல் காலை மாடுகளுக்கு நுகம் வைத்தல் புதுமனை புகுவிழா போன்ற சிறப்பான காரியங்கள் இந்நாளில் நடைபெறும் அது மட்டுமா வயல்களிலே புதிதாக விளைந்த நெற்கதிர்களை அறுவடை செய்து கொண்டு வந்து தானியமாக்கி அமுதாக்கி இறைவனுக்கு படைப்பதும் இந்த தைப்பூச இந்த தைப்பூச நன்னாளிலே உலகெங்கிலும் உள்ள ஆலயங்களில் திருமஞ்சம் வீதியுலா வரும் வலம் வருவது மிகவும் சிறப்பேயாகும் அதிலும் ஈழத்திலே உலக பெருமஞ்சம் என போற்றப்படும் இனுவில் கந்தசாமி ஆலய திருமஞ்சம் வீதியுலா வருவது மிகவும் சிறப்பேயாகும் இன் தைப்பூச நாளை இறுதி நாளாக கொண்டு பல ஆலயங்களில் லச்சார்ச்சனை நடைபெறுவது வளமை ஆம் இந்த தைப்பூச நாளிலே பல ஆலயங்களில் காவடி எடுத்தல் பால் குடபவனி கற்பூர தீச்சட்டி ஏந்துதல் போன்ற நேர்த்தியாக செய்கின்றனர் இந்த காவடியை பற்றி நாம் பார்த்தோமானால் இந்த காவடியாட்டமானது மலையும் மலை சார்ந்த இடமுமாகிய முருகப்பெருமானுக்கு உரிய பொருட்களை கொண்டு செல்வதற்காக ஓர் தடியின் நிறுமுனையிலும் கட்டி காவி கொண்டு செல்வார்கள் அது பின்பு காவடியாக மாறி இப்பொழுது அனைத்து உலகங்களிலும் உள்ள ஆலயங்களில் இந்த காவடி என்பது மிகவும் பிரசித்தமாகிவிட்டது ஆனாலும் இந்த உலக சூழ்நிலை காரணமாக இதனை பார்ப்பது கொஞ்சம் அரிதாகிவிட்டது ஆகவே இந்த தைப்பூச நன்னாளில் முருகப்பெருமானை வணங்கி நாம் எல்லோரும் அருள் பெறுவோமாக நன்றி